ஒரு ஆணோ பெண்ணோ ஏற்கனவே திருமணமாகி ஆனவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அந்த கல்யாணத்தை மறைச்சு வந்து இதை பண்ணக்கூடாது. அப்போ கல்யாணமானவங்க மறுபடியும் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்னா அந்த கல்யாணத்திலிருந்து விலக்கு பெற்று வந்திருக்க வேண்டும், விவாகரத்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டும். சம்டைம்ஸ் என்ன இருக்கும், மனநோயாளியாக இருப்பாங்க ஆணோ பெண்ணோ. அந்த மனநோயாளியாக இருக்கிற பட்சத்தில் அந்த பெண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்ததாக தான் அர்த்தம். நீண்ட கால மனவியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமானால் அந்த திருமணத்தை செல்லாது. தடுக்கப்பட்ட உறவினர், ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முறப்படி பார்த்தா இந்த பொண்ணும் பையனும் அண்ணனும் தங்கச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஹிபிட்டட் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். அந்த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது.